Hi friends, welcome to AP Home Videos. In this video, we will chocolate cake, two ingredients, and moisture. We will talk about how to do it. நான் சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்கேன். நீங்க எந்த பிராண்ட் பிஸ்கட் வேணா எடுத்துக்கோங்க. ஆனா சாக்லேட் பிஸ்கட்டா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம். கிரீம் இருக்கிற பிஸ்கட்டா இருந்தாக்கா கிரீம் தனியா செப்பரேட்டா எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடரா அரைச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு கெட்டி கெட்டியா இல்லாம நம்ம அரைச்சுக்கலாம். மீதி இருக்கிற பிஸ்கட்ஸையும் நீங்க அரைச்சுக்கோங்க. இப்போ அரைச்சதெல்லாம் நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். So, எல்லா பிஸ்கட்டையும் நான் இப்போ பவுடரா அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பழைய கடா இருந்ததுனாக்கா அதுல ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா ஏதாவது கிண்ண மாதிரி பாத்திரத்தை கவுத்து போட்டு வச்சுக்கோங்க. அதை மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் நம்ம. உங்ககிட்ட இந்த மாதிரி கடா இல்லைன்னா நீங்க குக்கர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க எந்த பாத்திரத்துல கேக் செய்யறீங்களோ அந்த பாத்திரத்துல இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணலாம். நீங்க பட்டர் ஷீட்டும் கூட இதுக்கு நீங்க போட்டுடலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் அடி கனமான பாத்திரமா எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடர்ல பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், வேற எந்த இன்கிரீடியன்ட்டும் இல்லை. ஸோ இப்போ இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால், ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து எனக்கு வந்து 1/4 லிட்டருக்கும் ஒரு 2 ஸ்பூன் அளவு பால் வந்து கம்மியாச்சு. ஸோ உங்களுக்கு நீங்க எடுத்திருக்கிற பிஸ்கட்டை பொறுத்து உங்களுக்கு அந்த பால் அளவு வந்து மாறுபடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பால் அதில் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டே வாங்க. நம்ம ஒரேடியா பால் ஊற்றி கலக்கும்போது கெட்டி கெட்டி ஆகிடும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கலந்துட்டே வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்துக்கணும். ஸோ 2வது தடவை நம்ம பால் ஊற்றி நல்லா கலக்கும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக கலக்குங்க. ரொம்ப போட்டு கலக்கிட வேண்டாம். இப்போ நான் கொஞ்சம் கலக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ மாவு நல்லா கலக்கிட்டேன் பாருங்க. இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப கலக்காம கொஞ்சம் ஸ்மூத்தாக கலக்குங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் டின்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் பேட்டரை வந்துட்டு ஊற்றிடலாம். ஸோ 4 பிஸ்கட் பேக்கெட்டுக்கு எனக்கு நிறையவே வந்தது. ஸோ நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுங்க. ரொம்ப பண்ண வேண்டாம், சும்மா ஒரு 2 டைம்ஸ் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான். இப்போது நம்மளோட கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுக்கும். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம கேக் டீனை வந்துட்டு அதில் நடுவில் பிளேஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா அடியில் மணல் போட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டு அது மேலே வைங்க. இப்போது இதோட ஹீட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சாவே போதும். இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு வெந்தால் போதும், ரெடி ஆகிடும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த கேக்கில் இந்த மாதிரி கிராக் இருந்ததுனாக்கா கேக் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். நைஃபோ டூத்பிக்கோ நடுவில் இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். ஸோ ஒட்டலை. இப்போ அந்த கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்து இப்போது ஒரு 5 லிருந்து 10 மினிட்ஸ்க்கு ரூம் டெம்பரேச்சருக்கு இதை ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டோ இல்லை இந்த மாதிரி கார்ட்போர்டோ போட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சோம்னாக்கா ஒட்டாமல் நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வந்துடுச்சு. அடுத்து இப்போ நம்ம மேலே க்ரீமுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எதுவோ அதை ஒரு 3 பார் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பார் சாக்லேட் எடுத்திருக்கேன். எந்த சாக்லேட் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் பீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சாக்லேட் போட்டு வச்சுருக்கிற இந்த பவுல் எடுத்து அந்த சுடு தண்ணியில் வச்சிடலாம். ஸோ இது கிளாஸ் பவுலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த பவுல் வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இதை இந்த மாதிரி டபுள் பாயில்டு மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். டைரெக்டாக சாக்லேட்டை வந்து நம்ம ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி பிடிச்சிக்கும் ஒரு மாதிரி பாத்திரத்தில். ஸோ இப்போ அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் இதை பண்ணணும், அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ ஓரளவு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இப்படியே நம்ம விட்டோம்னாக்கா
மறுபடியும் வந்துட்டு அது கட்டி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி விடும்போது கொஞ்சம் கட்டியாகும், கட்டியாகி மறுபடியும் வந்து அது மெல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பாலை வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ரொம்ப ஹீட்டாக இருந்தனால நான் சரியாக ஷூட் பண்ண முடியல. இப்போது நல்லா நான் அதை வந்துட்டு நல்லா கிண்டிட்டேன். ஸோ பாருங்கள், 3 ஸ்பூன் பாலையுமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிண்டி பாருங்கள், இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே வரும். அதோட கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நம்ம இதை வந்து தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் இதில் ஆட் பண்ணி நீங்கள் மறுபடியும் அதை மெல்ட் ஆகிற வரைக்கும் அதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பட்டர் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், பட்டர் போட்டதுக்கப்புறம் ஒரு சில்கியாக வருது பாருங்கள், சாக்லேட் ஒரு மாதிரி ஸ்மூத்தியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், கிளாஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வந்து இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான சாக்லேட் நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க ரெடி. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக்கில் நம்ம சுகர் சிரப் வந்து மேலே வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். இது எதுக்காகனாக்கா, கேக்கு நல்ல மாய்ஸ்சராக இருக்கிறதுக்காக இதை நம்ம மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். வெறும் சர்க்கரையை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை நம்ம வந்து கொதிக்க வைக்கணும், இல்லை கம்பி பதம், பாகு காய்ச்சறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியில் சுகரை கலந்து இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணும்போது கேக் பார்த்திங்கன்னா நல்ல மாய்ஸ்சராக இருக்கும், ஹார்டாலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த கேக் மேலே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் எடுத்து அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த இதை வந்துட்டு நீங்கள் ஸ்பூன்லேயும் பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட ஸ்பேச்சுலாக இருந்தால் நீங்கள் அதில் பண்ணலாம், கத்தியிலே கூட நீங்கள் இதை இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கேக் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வெறும் சாக்லேட்டாவோ வெறும் பிஸ்கெட்டாவோ அதை கொடுக்கறத விட அதை வந்து இந்த மாதிரி கேக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஸ்பெஷல் மோடு வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ சைட்லேயும் கூட இந்த மாதிரி இந்த சாக்லேட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன செலப்ரேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கேக்காக அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் நடுவில் ஒரே ஒரு கேஷ்யூ வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு செரீஸு இல்லை ஸ்ப்ரிங்கிள்ஸ் எது வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் கட் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ஏபி. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.